வியாதியை பற்றி பயம், பிள்ளைகளை பற்றி பயம், பிள்ளைகளை பற்றி பயம். முந்தின வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு ஒரு வசனத்தை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தாவியான உதவியோடு கூட நாம் தியானிப்போம். ஏசாயா 54:14 வாசிங்க. 14, நீதியினால் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் ஸ்திரப்பட்டிருப்பாய். கைத்தட்டு கொடுத்து அவருக்கு ஆமென். ஆமென், 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 ஆமென். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அடுத்து கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். In righteousness you will be established. You will be established in your righteousness, in God's righteousness. தேவனுடைய நீதியிலே, அதாவது நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆமென். You will have nothing to fear. உனக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. கையை தட்டு வந்தவருக்கு ஆமென், 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 ஆமென். எல்லாம் சொல்லுங்க, யூ வில் ஹாவ் நத்திங் டு ஃபியர். இப்படி சொல்லுங்க, யூ வில் ஹாவ், யூ வில் ஹாவ் நத்திங் டு ஃபியர். நீ பயம் இல்லாதிருப்பாய். புள்ளவாசி மாசனத்தை, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். பயமே இல்லாமல் இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். பயத்துக்கு நீ தூரம் ஆயிடுவியாம். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன தெரியுமா? பயமே இல்லாம வாழ்ற ராஜ்யம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். பயம் இல்லாதிருப்பாய். வியாதியை பத்தி பயம், பிள்ளைகளை பத்தி பயம், பிள்ளைகளை பற்றி பயம். முந்தின வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு, கர்த்தர் போதிப்பாராம். வீட்டில் நீங்கள் போதிக்கிறீங்க, வெளியில் போகும்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படிப்பா அப்படிப்பா வாப்பா ஒரு படத்துக்கு போகும்போது கர்த்தர் சொல்லுவார் வேணாண்டா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. ஆமேன், ஆமேன். போன ஜெனரேஷன் பிள்ளைகளோட போராடினா, நிறைய பாஸ்டர் மாதிரி போராடி இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என் லைஃப்பில் அது நடக்காது. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கைத்தட்டுங்க வந்துடும். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்கள் லைஃப் இப்படி இருக்கே. ஆ, பையன் லைஃப் அப்படி தான், அப்படிலாம் கிடையாது. யாக்கோபு பெரிய எத்தேன், ஆனால் அவனுக்கு பிறந்தவன் யோசிப்பான். கையை தட்டுக்கு வந்தவருக்கு ஆச்சா. அதான் நீங்கள் சேட்டக்காரனாக இருந்தீங்கன்றதுனால உங்கள் பிள்ளை சேட்டக்காரனாக இருப்பான் என்கிற சத்தியம் இங்கே என்ன செய்கிறது? அடிபடுகிறது. யாக்கோபுகளுக்கு தான் யோசிப்பு பிறக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் காட்டு ஒளிவு மரத்திலிருந்து வெட்டப்பட்டு, யார் காட்டு ஒளிவு மரம்? நீங்கள் தான் அந்த காட்டு ஒளிவு மரம், இல்லை உங்கள் பெற்றோர்கள் காட்டு ஒளிவு மரம், உங்கள் சந்ததி காட்டு, அதிலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிவு மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவருடைய வேருக்கும் அவருடைய சாரத்திற்கும் பங்காளியாயிருக்கிறார். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள். இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இது எல்லாம் உங்களுடைய சொத்து பத்திரத்தின் வரிகள், உங்களுடைய பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வரிகள். 20 சென்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது, அந்த நிலத்தை கண்டுபிடிச்ச பிறகு
அந்த பத்திரத்தை கண்டுபிடிச்ச பிறகு 10 சென்ட் தான் தருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா ஏதோ கிடைச்ச வரைக்கும் போதும் சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஒரு கோடிக்கணக்கான பெருமானமுள்ள நிலம், ஒரு அண்ணன் தம்பி 5 பேரும் பாவம் வந்து கையில் காசு இல்லாமல் ஒரு 5 பேர் அவன் வேலை பார்த்து வந்து 20,000-10,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 20 கோடி ரூபா சொத்து கண்டுபிடிச்சிட்டாங்க சார். கண்டுபிடிச்ச உடனே இந்த அண்ணன் தம்பி 5 பேரும் அது வரைக்கும் வந்து ஒரு கூட்டு அப்படி இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, சொத்து வந்தவுடனே 20 கோடி நிலத்தை 5 பேருக்கு ஐநாங்க 20 பிரிச்சுட்டு சும்மா இருந்ததுக்கு இந்த சொத்து கிடச்சிருச்சு சார் அல்லேலூயான்னு போகிறான். போகாமல் அதில் ஒருத்தர் வந்து இந்த வந்து 5 கோடி 4 கோடி வந்த ஒரு ஆளுக்கு கடைசி பையனை கூப்பிட்டு இங்கே பாரு இவ்வளோ நாள் ஒன்றுமில்லாமல் வந்தியில ஏதோ 1 கோடி ரூபாய்க்கு நீ சொத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி மூத்தவர் வந்து அந்த 3 கோடியும் சேர்த்து எடுத்தா அந்த இளையவர் விடுவாரா? ஏன் சார், இது வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் தானே இருந்த அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார், இது வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் ஆனால் பத்திரத்தில் என் பேருக்கு இது இருந்துச்சுன்னா அது எனக்கு வரணும். இந்த பத்திரத்தில் உங்கள் பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் அது உங்கள் வாழ்க்கையிலே நடந்துதான் ஆக வேண்டும்.